புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சாமானியர்களை சாதனையாளர்களாக்குவதும் சாதனையாளர்களை சரித்திரம் படைக்க வைப்பதும் தான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்னைக்கு என்ன சிறப்பான தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்க போறீங்க சார்? ஸ்ரீமத்து விஷ்ணு சுத்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு இளைஞன் தன்னுடைய கழுதையுடன் அதில் நிறைய பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போக முற்படும் பொழுது அங்கே ஒரு பெரியவர் உட்கார்ந்துருப்பார். அந்த பெரியவர்கிட்ட கேட்பான், இந்த ஊரில் மக்கள்லாம் எப்படி, குணாதிசயங்கள் எப்படி, இங்கே வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்பொழுது பெரியவருக்கு ஆச்சரியம் தாங்காமல், நீ எங்கேருந்து வரப்பா, ஏன்பா இது மாதிரி கேள்வி கேட்குறேன்னு கேட்பார். உடனே அந்த இளைஞன் சொல்லுவார், இந்த மாதிரி நான் இந்த ஊர்லேருந்து வரேன், அங்கே வந்து எல்லாருமே மோசமானவங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த ஊரை வெக்கேட் பண்ணிவிட்டு நான் இங்கே வேறு ஏதாவது புது ஊரில் போய் நல்ல ஊரில் இருக்கலான்னு நான் வரேன்னு சொல்லி சொல்லுவாப்பில். உடனே அந்த முதியவர் கொஞ்சம் இப்படி தாடியை தடவி விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுவார், இந்த ஊரில் எல்லோரும் ரொம்ப மோசமானவங்க, திருட்டு பயலுங்க, தயவுசெய்து இந்த ஊருக்கு வந்துடாத, இந்த ஊரை விட்டு உடனே இந்த நொடியை ஓடிப்படும், இல்லை கழுதியும் பிடிங்கி இந்த கழுதியும் இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு சொன்னோன்னா பயந்து ஓடிப்படுவான். இதை பார்த்து தொலைவிலிருந்து பார்த்து ஒருவர், ஏன் பெரியவர் இது மாதிரி சொன்னீங்க, நம்ம ஊரில் நம்ம ஊர் நல்ல ஊராச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெரியவர் அழகான ஒரு விஷயத்தை சொல்வார். இந்த இளைஞன் என்ன சொல்கிறான், அவன் வந்து இருந்த ஊரில் எல்லாருமே மோசமானவங்க, யாருமே சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் சரியில்லை என்ற அர்த்தம், இவனை நம்ம ஊருக்குள்ளே விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரை நாசமாக்கிடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி, அதனால தான் நம்ம ஊருக்கு எந்த கேடு வந்துடக்கூடாது, நான் திருப்பி அனுப்பிடுறேன் சூசகமாக சொல்லி அப்படின்னு சொல்லுவார். நம்மில் நிறைய பேருக்கு எனக்கு நேரம் சரியில்லை, யாருமே சரியில்லை, எல்லாருமே ஏமாத்துறாங்க, எல்லாருமே மோசமானவங்கன்ற எண்ணங்கள் உடைய நிறைய பேர் உண்டு நம்மில். நீங்கள் மாறணும், நீங்கள் மாறினா நாடு மாறும். மாற்றம் என்பது நம்மிடமிருந்து துவங்க வேண்டும். நாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நாளை நமதாகும். என்னை பொறுத்த வரைக்கும் இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை, அதாவது சிவபெருமானை, அதாவது அல்டிமேட் பெருமாளையோ இயேசுவோ அல்லாவையோ நீங்கள் பிடிச்சிங்க, கடவுளை நம்புங்க. எப்பொழுதுமே பி ஹாப்பி, பி ஹாப்பி, பி ஹாப்பி, ஆல் இஸ் வெல் என்ற ஒரு மூன்று தடவை வந்து நீங்கள் எப்பவுமே சொல்லிக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மற்றவர்கள் உங்களிலிருந்து மாறுபட்டு நிற்கிறாங்களோ உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும். மிக பிரம்மாண்டமான வெற்றி எல்லோரும் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார். அந்த சொக்கலிங்கம் மட்டுமல்ல, இந்த சொக்கலிங்கத்தையும் நாங்க இறுக்கி பிடிச்சிருக்கோம் சார். கண்டிப்பா இங்க எல்லாருக்குமே சிறப்பான வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க ரேசி பேசுறேன், கழுகுமலையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்னம்மா? ரேவதி சார். ரேவதி சொல்லுங்க. ரேவதி சார், நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கோம் சார். இப்போதைக்கு உங்க கணவர் என்ன பண்றாரு? ரேவதி தெற்கு பாட்ட வாசல்ல இருக்கோம். ரேவதி, ரேவதி உங்க கணவர் என்ன பண்றார்? இபில ஒர்க் பண்ணுறாரு. ஹலோ, இபில ஒர்க் பண்றாங்க. சரிம்மா, உங்க ரேவதின்ற பேருக்கு ஏதாவது உங்க நட்சத்திரம் ரேவதினால பேர் வச்சாங்களா? ஆமா சார், அப்படிதான். நம்ம எனக்கு உங்களுக்கு ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா, என்னன்ட்டு சார், நீங்க ஆண்டாள் கோவில்ல சாமிய சொல்லுவீங்க. ஆண்டாள் கோவில்ல சாமி அம்பாள் ரேவதி நட்சத்திரம். அம்பாள் ரங்கநாதன் ரேவதி நட்சத்திரம், என்னோடதும் ரேவதி நட்சத்திரம், நம்ம சரண்யாவதும் ரேவதி நட்சத்திரம்மா. அப்படியே? ஆமா, ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேம்மா, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க வாழ்க்கையோட இலக்கு என்ன, நம்மளுடைய வாழ்க்கையோட உங்களுடைய ரேவதியோட வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன சார்? எனக்கு என் பசங்க நல்லா படிக்கணும், ஒரு சொந்த வீட்டுல போய் இருக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான். இப்ப சொந்த வீடு அடுத்த வருஷம் வந்துருச்சுன்னா அதோட உங்க லைஃப் முடிச்சுப்பீங்களாமா? இல்ல 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 சார், பிள்ளைங்க லைஃப் இருக்கு, அதுக்கு அடுத்தால நல்லா இருக்கணும், கோயிலுக்கு பள்ளி பிள்ளைங்க வரணும், படிப்பு மட்டும் முதல்ல எனக்கு தேவை. சரிம்மா, இப்போ உங்களுடைய கேள்வி வந்து, நீங்க வாடகை வீட்டுல, ரேவதி இப்ப நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, உங்க கேள்வி என்னம்மா? என்ன படிச்சிருக்கீங்க?
சரிம்மா, டென்த் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, டென்த் படிச்சிருக்கேன்னு கம்பீரமா சொல்லுங்கம்மா. நீங்க எப்போதுமே லைட் ப்ளூ கலர் காட்டன் சாரீஸ் வந்து கூடுமான வரைக்கும் வந்து அணியறதுக்கு பழகுங்கம்மா. உங்களுடைய ட்ரெஸ்ல வந்து எப்பவுமே லைட் ப்ளூன்ற ஒரு விஷயம் இருக்கட்டும், அது வந்து மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை உண்டு பண்ணும். கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த கோவில். ரெண்டு, மூன்றாவது, எப்போதுமே ஆல் இஸ் வெல் என்ற ஒரு வார்த்தை, எல்லாமே நல்லபடியா நடந்தது, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்ன்ற வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்கள் குவிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ரேவதி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்ங்கற ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு லட்சியம் இருக்கும் இல்லைங்களா, அப்படி அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க என்ன சார் பண்ணணும் வாஸ்து ரீதியாக? முதல்ல வந்து அந்த எண்ணம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ரேவதி பாத்தீங்கன்னா எனக்கு சொந்த வீடு வேணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு என்னால வீடு வாங்க முடியுமா, இஎம்ஐ கட்ட முடியுமா, லோன் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக எந்த ஜென்மத்திலையும் வீடு வாங்க முடியாது. 1 கோடி ரூபாய் இடம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு கடவுள். நம்மகிட்ட 50 லட்சம் ரூபா தான் இருக்குன்னா அந்த இடத்த கொடுக்கக்கூடிய கடவுளையும் மிச்சம் 50 லட்சம் ரூபாயும் கொடுத்து அந்த கடனையும் கொடுத்து கடனையும் அடைத்து அவரே உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவார். புறவேட நல்ல இடமா இருக்க பட்சத்தில் நல்ல இடத்துல நல்ல எண்ணங்களோட வாழணும். தவறான இடத்துலையும் நல்ல எண்ணத்தோட வாழும்போது நல்ல இடம் கிடைக்கும். அப்போ எண்ணம் தான் வந்து ஒரு நல்ல சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அடிப்படை காரணமாக இருக்க முடியும். கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா திருவொற்றியர் வடிவுடைய உனக்கு ஈக்குவலான ஒரு கோவில் இதுக்கு கிடையாது. அது சென்னைக்கே ஈசானிய பகுதி தான் இருக்குது. ஸோ பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்னா வீடு மிக அவசியம். நல்ல வீடு வேணும்னு சொன்னால் கடவுளுடைய துணை கொண்டு, வடிவுடையம்மன் துணை கொண்டு, தியாகராஜ சுவாமி துணை கொண்டு நல்ல எண்ணத்தை வளர்த்து கொண்டால் மிக பிரம்மாண்டமான இலக்கை மிக எளிதாக அடைய முடியும். சார், இப்போ இடைவெளிக்கு முன்பு ரேவதி அம்மா கேட்ட கேள்விக்கு நீங்க ப்ளூ கலர் ப்ளூ நிறத்துல சாரி போடுங்க, அதுவும் காட்டன் சாரி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இது ஏற்கனவே முன்பு பேசிய ஒரு நேருக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க சார் சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி. இந்த ப்ளூக்கும் வாஸ்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சார் சம்பந்தம்? இது என்னுடைய ரிசர்ச் நான் சொல்ல மாட்டேன். இந்த ப்ளூவை பத்தி நிறைய உளவியல் ரீதியாக நிறைய ரிசர்ச்சஸ் இருக்கு, அதை நான் வாஸ்துவோட இணைச்சுக்கிட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வானம் வந்து ஒரு வானத்தோட கலர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடலோட கலர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பறந்திருக்க வானமும் அந்த பறந்திருக்கக்கூடிய கடலும் நீளம் என்பது எதனால் கடவுள் நீளம் என்ற ஒரு விஷயத்தை வச்சார்ன்றதை அங்கே கவனிக்கணும். நீளம் என்பது குளிர்ச்சி, இது அறிவுத்திறன் சார்ந்தது, தர்க்க ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனதை வந்து ஒருமுகப்படுத்தும், அமைதிப்படுத்தும், சாந்தப்படுத்தும், எல்லாமே வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸோடு இருக்கக்கூடிய இடத்துல தாட்ஸ்லாம் இந்த இடத்துல உங்களை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்திட்டோம் அப்படின்னாலே எப்போ வந்து நம்மளுடைய மூச்சு வந்து ரொம்ப லாங்கர் ப்ரீத் இருக்கோ அந்த இடத்துல தெளிவான முடிவெடுத்து மிக பிரம்மாண்டமான இலக்கை மிக எளிதாக அடைய முடியும். அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ நீங்கள் மஞ்சள் இருக்குது, சிகப்பு இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பச்சை இருக்குது, நீங்கள் கலர் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ளூ. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 கோடி இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொன்னால் அதில் 90% ப்ளூ தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்க வந்து மேபி 1 ட்ரெஸ் 2 ட்ரெஸ் அணியலாம், ஆனால் எல்லாராலையும் ப்ரிஃபர் பண்ணுறதா பண்ணக்கூடிய கலர் வந்து அந்த லைட் ப்ளூ தான் ஸ்பெசிஃபிக்காக. அதோட அலை நீளம் வந்து ரொம்ப அதிகம், இது நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் திருச்செந்தூர் வந்து போன வாரம் கூட நேர்மறை எண்ணங்களுக்கு எங்கே போகணுன்னா திருச்செந்தூர் போகணுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த அதுதான் வந்து முருகர் கோயிலே கடலோடு இருக்கக்கூடிய ஒரு கோயில், மற்ற எல்லாமே மலை மேலே இருக்கும். ஸோ நீல நிறத்தோடு நீங்கள் வந்து அந்த கடலாடிட்டு முருகரை வணங்கணும்னு சொன்னதும் அதுக்கு தான். ஸோ நீங்கள் லைட் ப்ளூ என்பது வந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் உங்கள் மனம் ஒருமுகப்படுத்தப்படுதா, அமைதிப்படுத்தப்படுதா என்பதை நீங்கள் எளிதாக வந்து கணிக்க முடியும். எளிதாக வந்து நீங்கள் லைஃப்பில் மாற்றம் வேணும்னா நிச்சயமாக அதுக்கு லைட் ப்ளூ வந்து பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். இது உளவியல் ரீதியான உண்மை. தெளிவா சொன்னீங்க சார். ஆனா ஒரு சந்தேகம் சார், இப்போ நிறங்களுக்கும் வந்து நம்முடைய எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் எண்கணிதத்துல என்ன சொல்றாங்கனாக்கா இப்போ வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. இப்போ உங்க பேர் மாத்தி வச்சீங்கனாக்கா அதனுடைய பவர் உங்களை பாசிட்டிவா ஆகும் சொல்றாங்க. தகடு கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இதை வீட்டுல வைங்க, இதனால எனக்கு ஒரு மாற்றம் நிகழும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள விதைக்கப்படும் அப்படின்றாங்க. அப்போ அதெல்லாம் மட்டும் எப்படி சார் தப்புன்னு சொல்வீங்க? அதாவது நான் தப்பு ரைட்ன்றது அவங்க தனி மனித உரிமை சம்பந்தப்பட்டு, இந்த இடத்துல நான் புடவை வியாபாரம் பண்ணல. நீங்கள் லைட் ப்ளூ சாரி கட்டுந்தான் சொல்கிறனுடைய ஆண்டாள் சொக்கலிங்கம் ஒரு கடை வச்சுருக்கேன், லைட் ப்ளூ சாரி என் கடையில் வந்து வாங்க நான் சொல்ல, என்கிட்ட கடையும் இல்லை, நான் விற்கவும் போகிறல, உங்களுக்கு நான் விற்று கொடுக்கறதுக்கு இடமும் காமிக்க போகிறதில்ல. நீங்கள் வாங்குறீங்க புடவை கட்டுறீங்க, இல்லை சுடிதார் போடுறீங்க, ஷர்ட் போடுறீங்க. இப்போ நான் போட்டிருக்கேன்னா எல்லா கடையிலையும் எல்லா விஷயங்களும் இருக்குது, நமக்கு எதுக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறேன், பேர் மாற்றம் சொல்கிறவங்க வந்து நான் பேர் மாற்றிக்கிறேன்,
இதனால எனக்கு மாற்றம் ஏற்பட்டப்புறம் வந்து நான் நல்லா இருந்தேன்னா உங்ககிட்ட ஐ இல் கம் பேக் டு, நான் பே த மணி, ஐ இல் பே த மணினா அவங்க அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணாங்கன்னா எனக்கும் அது எனக்கு எந்த வித இருவேறு கருத்துக்கள் இல்லை. எந்திரமும் நான் இப்போ கொடுக்குறேன், நீங்கள் சரியானதுக்கப்புறம் பணம் கொடுங்கன்னா எனக்கும் வந்து இருவேறு கருத்துக்கள் கிடையாது. பட் இந்த இடத்துல நான் எதையும் விற்கலை, எந்த கான்செப்டையும் நான் சொல்லலை. இது உளவியல் ரீதியாக சிக்மண்ட் ஃப்ராய்டு முதற்கொண்டு யங் முதற்கொண்டு எல்லாம் சொன்ன விஷயங்களே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரியாக இருந்தேன்னா நீங்கள் பத்து பேர்கிட்ட சொல்லுங்கள், இல்லைனா வந்து சொக்கலிங்கமும் தவறாக வழி நடத்திருக்கான்னு என்னை வந்து புறந்தள்ளிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நெழு நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நாங்க பொள்ளாச்சியில இருந்து பூர்ணிமா பேசுறேங்க. பூர்ணிமாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் சார் உங்க லைன் கிடைச்சது. ரொம்ப நன்றிமா. பொள்ளாச்சியில எங்க இருந்து பேசுறீங்க சார்? பொள்ளாச்சியில நாங்க சூலேஸ்வரம் பட்டிங்க சார், ஆழியார் போற ரோட்ல இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷமா, நான் ஆழியார் ரொம்ப ரெகுலரா வந்த ஆள் தான்மா. அப்படிங்களா சார், உங்களை மீட் பண்ணணும் சார். இங்க பொள்ளாச்சியில உங்க கன்சல்டன்ட் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, ஜெகதீஸ்வரன் இருக்காருமா, அவர் தான் எங்களோட ஒரே கன்சல்டன்ட். ரொம்ப அற்புதமான மனிதர். ஆமா இருக்காருமா, நீங்க உங்க கேள்வி சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு தேவைப்படும் போது அவர் நம்பர். நாங்க இப்போ வாடகை வீட்டுலதான் இருக்கேங்க சார், இப்பதான் இடம் வாங்கியிருக்கேங்க சார். சரிம்மா, இப்ப வீடு கட்டணும் சார். உங்களை கன்சல்ட் பண்ணிட்டுதான் வீடு கட்டணும்னு ஒரு ஆசைங்க சார். இப்ப வந்து உடல் ரீதியா வந்து அப்பப்போ உடம்பு சரியில்லாம ஆயிட்டே இருக்குங்க சார். உங்களுக்கு சரிம்மா, இப்ப உங்க கணவர் என்ன பண்றாரு? உங்க உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சார் கணவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார், காயர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சார். சரி, நான் வந்து டெய்லருங்க சார். பேசிக்கா இப்ப உடல் ரீதியா உடம்பு முடியாததுனால ஹவுஸ் ஒய்ஃபா பசங்களை பாத்துட்டு இருக்கேங்க சார். சரி, டெய்லரிங் நிறுத்திருங்கம்மா. என்னங்க சார்? டெய்லரிங் தானே சொன்னீங்க? ஆமாங்க சார். டெய்லரிங் நீங்க பண்ணாதீங்கம்மா அந்த ஒர்க்கை. ஒரு 10-20 பேரை வச்சு வேலை வாங்குங்க. நீங்க வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. உடல் ரீதியாக நான் சொல்றது உங்களுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். காயர் பிசினஸ் நீங்க எதுவும் எக்ஸ்போர்ட் பண்றீங்களா, இல்ல வந்து லோக்கல் கேரளா மார்க்கெட் பண்றீங்களா? இல்லைங்க சார், நாங்க வந்து கம்பெனிக்கு பிளாக் அடிக்கிறோங்க சார், பையர்ஸ்க்கு நாங்க சேல் பண்ணிடுறோம் சார். சரிம்மா, எனக்கு அது மாதிரி நிறைய 2-3 கிளையண்ட் பொள்ளாச்சியிலே உண்டுமா, அதனால கேட்டேன் நான். ஓகே, இப்போ உங்க பேர் என்ன? பூங்கோடி சொன்னீங்களா? பூர்ணிமாங்க சார். பூர்ணிமா, ஐம் சாரி அம்மா, நான் வந்து உங்ககிட்ட ரெண்டு விஷயம் சொல்றேம்மா. நீங்க வந்து இந்த உடல் ரீதியாக நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மாற்றாக நான் உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச உணவை சாப்பிடாதீங்கம்மா. நம்பர் 1, நான் எந்த காலம் இந்த ஃப்ரிட்ஜே இல்லாமல் இருந்தால் வீட்டில் வந்து ஆரோக்கியம்ன்றது நல்லா இருக்குமா? ஸோ ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணுங்க. என் வீட்டில் இருக்கான்னு கேட்காதீங்க. என் வீட்லையும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு நாள் உருவாகும். பட் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்களை நான் ஒன்றது இல்லைம்மா, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து சரியா இருக்க பட்சத்தில் நீங்க எடுத்துங்க. இரண்டாவது, திதி ஒழுங்கா தரீங்களா பூர்ணிமா? முன்னோர்களுக்கு திதி ஒழுங்கா கொடுக்கறீங்களா? இல்லைங்க சார், அது வந்து எங்க அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யவே இல்லைங்க சார். ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் திருமூர்த்தி மலையில போய் ஒரே ஒரு தடவை தான் கொடுத்துருக்கேங்க சார். அதே மாதிரி எங்க மாமனாருக்கும் வந்து அவங்க எதுவும் செய்யலைங்க சார். ஆடி மாசம் மட்டும் சாமி கும்பிடுவாங்க சார். அதுவும் அவர் வந்து கனவுல வந்து நீ ஆடி மாசம் சாமி கும்பிடாத, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் லாஸ்ட் இயர் அதையும் செய்யலைங்க சார். இப்போ நீங்க குளிச்சா வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், சளி வந்துடும் சொன்னா குளிக்காம இருப்போமா நம்ம? இல்லைங்க சார். அதாவது தவறுமா, அதாவது அந்த ஒருவேளை சாப்பாடு தாம்மா. அந்த இந்த பித்ருலோகம்னு ஒரு லோகம் இருக்கு, 16 நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 16 ஜென்ம முன்னோர்களும் அங்கே வந்து நம்ம நல்லா இருக்கணும், பூர்ணிமா நல்லா இருக்கணும், பூர்ணிமா புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் வேண்டிட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கு சாப்பாடே அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையாம்மா, எள்ளில் வந்து எள்ளில் தண்ணியில் படும்போது அந்த ஆவி தான் அவங்களுக்கு சாப்பாடே. அது வருஷத்தில் 3 கொடுக்க போகிறோம், அமாவாசை கொடுக்கலாம். அது ஆற்றுல கொடுக்குறது, ஆரோரமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆட்கள். நீங்கள் வந்து மூலாதாரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா. மூலாதாரம் எப்போ ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்கள் சாப்பிடக்கூடாது. நம்பர் 2, திதி ஒழுங்காக கொடுங்க. பிரம்மாண்டமான ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகி பிரம்மாண்டமான வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும். அதுக்கு நீங்கள் அன்பான வாழ்த்துக்கள் பூர்ணிமா. அருமையான கேள்வி கேட்டதுக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் திருவத்தூர்ல இருந்து உமா பேசுறேன் மேடம். உமாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. உமா வணக்கம், வாழ்க வளமுடன். 2 கேள்விகள் உமா. உங்களுக்கு உலகத்துல யார ரொம்ப பிடிக்கும் உமா? உலகத்துல யாரு நம்ம பிடிக்கும்னா, கணவனும் குழந்தையும் தான் சார், அப்புறம் அம்மா சார். ரொம்ப சந்தோஷம்மா. நம்பர் 2 வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கணவர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு 100% பூர்த்தி செய்யக்கூடிய கணவராகவும் கணவர் இருக்கின்றாரா? கண்டிப்பா இருக்காரு சார். நிச்சயமா சொல்லுங்க.
சார் எனக்கு கிழக்கு பார்த்து கேட்டுங்க சார், ஆனா வாசல் வந்து தெற்கு, ஆனா ரோடு வந்து மேல போட்டாங்க, சிமெண்ட் ரோடு போட்டதுனால வீடு வந்து வீடு பள்ளமா இருக்க கூடாது. அதாவது வீடு கிழக்குலயும் நம்ம வந்து ரோடை விட நம்ம வீடு வந்து கிழக்கு பக்கம் பார்க்கும்போதும் வடக்கு பக்கம் போதும் பள்ளமா இருப்பது சரியில்லை. அப்ப நம்ம வீட்டுக்கு கிழக்கும் வடக்கும் உயரமா ஆயிடுதுமா? ஒரே கோயில் நீங்க திருவொற்றியூர் வடிவடையம்மனுக்கு மேல ஒரு கோயில் கிடையாது, அந்த வடிவடையம்மன்ட்ட உங்களை ஒப்படைச்சிருங்க, அந்த வடிவடையம்மன் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க. நல்ல கேள்வி கேட்டு நன்றி உமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, அது எனக்கு ரெண்டு கண்கள், எல்லாருக்கும் ரெண்டு கண்கள், என்னோட ரெண்டு கண்களை, ரெண்டு கண்கள் யார் கொடுக்கலாம்னு சொன்னா, ஒன்னு சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு நான் கொடுப்பேன், இன்னொன்று வந்து கால் ஜங் அப்படின்னு சொல்லிட்டு, அது யங்குன்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் ஜங், கால் ஜங். அதாவது கால் ஜங் வந்து சிங்க்ரோனிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக ஆராய்ச்சி செய்து நிறைய விஷயங்களை வந்து சொன்ன ஆள். தற்செயலாக நிகழக்கூடிய அதிசயமான நிகழ்வுகள் நம்ம சொல்லலாம் சிங்க்ரோனிசிட்டியை. அப்போது அந்த அவர்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு அந்த கால் ஜங்கை பார்க்கும்போது தனக்கு தான் கண்ட கனவை அந்த பெண்மணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப படித்தவங்க, ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட். தனக்கு நகை ஒன்று ப்ரெசன்ட் பண்ணப்படுது, கிஃப்டாக கிடைக்குது, அதில் வந்து ஒரு வண்டு மாதிரி, ஒரு பொன் வண்டு மாதிரி வந்து ஒரு வண்டு டிசைன் இருக்குது, கல் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஜங்கோட ஜன்னலில் ஏதோ டமாலும் ஒரு சத்தம் கேட்கும். உடனே அவர் திறப்பார், திறந்தால் அந்த இடத்துல ஒரு வண்டு இருக்கும். உடனே அந்த வண்டை பிடிச்சி, இது பாருங்கள் இந்த வண்டாக நீங்கள் அந்த டிசைன் சொன்னதுன்னு, ஆமான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த வண்டை பார்த்தோன்னே வித்தின் ஒரு வாரத்தில் அவங்க நோயெல்லாம் குணமாயிடும். இப்போ இதை வந்து ஒரு எழுத்தாளர் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு இதை மாதிரி நிகழ்வுகள்லாம் உனக்கு நடந்திருக்கான்னு லெட்டரை எழுதிட்டு வெளியில் வந்து பார்ப்பார். இதே போல் வந்து சம்பவம் வந்து அங்கே நூற்றுக்கணக்கான வண்டுகள் வந்து அந்த பூக்கள் மேலே நின்றுட்டுருக்கும். அது வந்து நீல நிற வண்டுகள், அது வந்து சூரிய வெளிச்சம் பட்டு பொன்னிற வண்டுகளாக தக தக தகன்னு இருக்குது. ரொம்ப பிரமிச்சு போயிடுறார். அப்போது உங்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனை வந்து அவங்களுடைய உச்சக்கட்ட பிரச்சனையோட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அவங்களுடைய குக்கரலானது பிரபஞ்சத்தை எட்டி பிரபஞ்சம் வந்து உடனடியாக ஒரு தீர்வை வந்து கொடுக்கின்றது. இப்போ வண்டு வந்தது தற்செயலா இல்லை வந்து நோய் குணப்படுத்துறதுக்கு இந்த டாக்டர் உதவுனாரான்றலாம் வந்து இங்கே விஷயம் இல்லை. இந்த இடத்துல இது போல் தற்செயலாக நிகழக்கூடிய அதிசயமான நிகழ்வுகள் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் நடந்துட்டுருக்கு. அப்போது நம்ம வந்து அது தொடர் ஓட்டம் போல், தொடர் நதி ஓடுறது போல் தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது, நம்ம ஓட்டப்பந்தயம் போல் நடந்துகிட்டே இருக்குது, தொடர் ஓட்ட பந்தயம் போல். ஆனால் நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் லைஃப்பில் பெரிய அளவில் பணத்தை இருக்கணும், பிரம்மாண்டமான லைஃப் வாழணும் அப்படின்னு சொன்னால், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் இந்த சிங்க்ரோனிசிட்டின்ற வார்த்தையை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய உச்சக்கட்ட நல்லதுலேயோ சந்தோஷத்துலையோ கஷ்டத்துலையோ நீங்கள் எழுப்பக்கூடிய குரலானது எப்பொழுதுமே பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்போது நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மாறணும்னா, நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்களும் நானும் எல்லாருமே பண்ணணும் இதை வந்து நடக்கணும்னா. அதாவது வந்து உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் தான், ஜாதி ரீதியாக பிரிக்கலாம், கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள், கொடுப்பவர் ஒரு ஜாதி வாங்குபவர் ஒரு ஜாதி. வாங்குறவன் வந்து நல்லா சாப்பிடலாம், ஆனால் கொடுப்பவன் வந்து நல்லா தூங்கலாம். யார் ஒருவரால் வந்து தூங்கக்கூடிய நேரம் நல்லபடியாக தூங்க முடிகின்றதோ அவரால் மிக சிறந்த அளவுக்கு ஃப்ரீக்குவன்சி வந்து சேஞ்ச் செய்து அந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து கொள்ள முடியும். ஸோ பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைச்சிங்கன்னா நிறைய பணம் வரும், பிரம்மாண்டமான வாழ்க்கை. இந்த விதியின் மூலமாக நீங்க அதை செயல்படுத்தி நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த அண்டத்தில் இருப்பதே இந்த பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு ரொம்ப அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து வனிதா பேசுறேன். வனிதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வனிதா வணக்கம், வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். நான் உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும்னு தான் சார் பேசினேன், எனக்கு எந்த கேள்வியும் இல்ல. உங்களோட வார்த்தைகள் அத்தனையும் என்ன நிறைய தன்னம்பிக்கை ஏற்றிருக்கு. நான் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். உங்க வாயால ஒரு வார்த்தை எல்லாருக்கும் என்ன, நீங்க எதை சொன்னீங்கன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ற மக்கள் என் பக்கத்துல இருக்காங்க. உங்க நிகழ்ச்சியை பார்க்க தவறாம பாக்குறவங்களும் இருக்காங்க. ரெண்டு வார்த்தை, நீங்க வந்து எல்லாரும் உயிர் கொள்ளாமைங்கிறத கடைபிடிக்கணும், யாரும் வந்து எல்லாரும் செய்வமா மாறணும்னு நீங்க வலியுறுத்தி சொன்னீங்கன்னா அதை நிச்சயமா கேட்டு எல்லாரும் வந்து செய்வாங்க. இது ஒண்ணுதான் சார் என்னோட ஆசை. வனிதா, உங்க கணவர் என்ன பண்றாரு, உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கம்மா, நீங்க என்ன பண்றீங்க? சார், என்னோட கணவர் வந்து சின்னதா மளிகை கடை வச்சிருக்காரு சார். என்னோட பொண்ணு ஒரே ஒரு பொண்ணுதான் சார், இப்ப MBBS ஃபர்ஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. இதுவும் கடவுளோட அருளால. எங்க படிக்கிறாங்க? MBBS எங்க படிக்கிறாங்க? தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர். இப்பதான் சார் ஒரு வருஷம் எக்ஸாம் வரப்போகுது சார். அமேசிங் 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 வனிதா. அதாவது
ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, கொங்கு பெண்மணிகள் தான் உலகத்துல சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குமா அவங்க கிட்ட? அந்த மெச்சூரிட்டி வந்து அவங்கள விட அதிகமா உங்களுக்கு இருக்கு வனிதா. அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல்ல கடவுள் கொடுத்தது சார், உங்களை மாதிரி நிறைய நல்ல வார்த்தைகள் கேட்டது கடவுள் கொடுத்தது சார் எல்லாம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்றேன் உங்க வாயிலாகம்மா. நீங்க எப்பொழுதுமே விபூதி நம்ம வைக்கக்கூடிய பழக்கம் உண்டா வனிதா உங்களுக்கு? விபூதி வைப்பது வந்து அது மிகப்பெரிய உளவியல் ரீதியாக உதவக்கூடிய விஷயம். ரெண்டாவது வந்து அதாவது வடியாத வெள்ளமும் கிடையாதுமா, விடியாத இரவும் கிடையாது. லைஃப்ல நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நடக்கும். மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வனிதா. வாழ்க வளமுடன். நேரம் கிடைக்கும் போது உங்களை நான் நிச்சயமா சந்திப்பேன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு வாஸ்து மட்டுமல்லாது சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு டைம் இல்லாதனால சாலகிராமம் பத்தி பேச முடியல. நிச்சயமாக சாலகிராமம் பத்தி அடுத்த வாரம் பேசுவோம். ரெண்டாவது வந்து பொன்னர் சங்கர் வீரப்பூர் சமீபத்தில் போயிருந்தேன். அந்த பொன்னர் சங்கர் அவங்களுடைய தங்கை, அவங்க அந்த மூன்று பேர், அந்த நம்ம தங்கத்துடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு உரக்க சொன்ன நடந்த விஷயம், நடந்த நாடு தமிழ்நாடு. நான் நிச்சயமாக பொன்னர் சங்கர் நம்ம அடுத்த வாரம் டச் பண்ணுவோம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய உறவுகள், அக்கா தங்கை அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பணத்துக்காக சொத்துக்காக வந்து பிரிஞ்சிருக்காங்க. யார் கேட்குறாங்களோ கொடுக்குற இடத்து இருக்கவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல தானே வந்தோம். நம்ம வந்து சொத்துக்காக சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களுக்கு போக முடியாமல், துக்க விஷயங்களுக்கு போக முடியாமல் எல்லாமே ஒரு இடத்துல கிடந்து இருக்கிற இடத்துல, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நெப்போலியனுக்கும் ஆகட்டும், மாவீரன் நெப்போலியனுக்காகட்டும், உங்களுக்காகட்டும், எனக்கும் ஆகட்டும், 6 அடி மண் கூட சொந்தம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எரிச்சப்புறம் நாளைக்கு இன்னொருத்தனங்க போட்டு எரிக்க போகிறாங்க, புதைச்சா நம்மளோட எலும்பு தூக்கி போட்டு இன்னொருத்தனை புதைக்க போகிறாங்க. நம்ம வந்து இந்த காதலிருந்து ஊசி கூட நம்ம கூட வராது. அதனால் தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க, நிறைய கொடுங்க. அதுவும் வெளியில் இருக்கவனுக்கு போய் ஜோசிக்காரன் சொன்னால், வாஸ்துக்காரன் சொன்னாங்க, அடுத்தவனு கொடுக்கறத விட்டுட்டு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்க பழங்கள். கொடுக்கறதுக்காக தான் இந்த பிறப்பு. பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் உணரத்துவீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நீங்கள் நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 5% ஏழைகளுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கிடுங்க. அது வந்து அந்த அது 10% 15% ஆக்குங்க. போக போக அது வந்து பல 100 மடங்காக உங்களுக்கு பணமாக சந்தோஷமாக திரும்பி வரும். இந்த சின்ன விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்க. 6 அடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த திங்கள் மீண்டும் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து, இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெயஹிந்த். ஆல் இஸ் வெல். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.